فقد قال الله سبحانه وتعالى الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله ومن أوفى بما ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما سورة الفتح உடைய எட்டாவது ஆயத்திலிருந்து பத்தாவது ஆயத்து வரைக்கும் சென்ற பாடத்திலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூன்று வகையான பொறுப்புகளை அல்லாஹ் இந்த சூராவில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஒன்று ஷாஹிதன், இரண்டாவது முபஷிரன், மூன்றாவது நதீரா, சாட்சியாளராகவும் நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பியிருக்கின்றார். அனுப்பிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஏன் அனுப்பினேன்? லிதுஉமினூ பில்லாஹி வரசூலிஹி, முதலாவது அந்த அல்லாஹுவையும் ரசூலையும் நீங்கள் நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது
வதுஅஸ்ஸிரூஹு மார்க்க விடயத்தில் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது வதுவக்கிரூஹு அவரை அவர்களை நீங்கள் சங்கைப்படுத்த வேண்டும். நான்காவது وَتُسَبِّحُوهُ بُكْرَةً وَأَصِيلًا காலை மாலை அல்லாஹுவை நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இமாம் ஜமக்ஷரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த وَتُعَزِّرُوهُ وَتُوَقِّرُوهُ وَتُسَبِّحُوهُ என்ற இந்த ஹூ ஹூ என்றெல்லாம் முடியக்கூடியவைகளில் கடைசி ஹூ இருக்குது, வதுஸப்பிஹூ, இந்த கடைசி ஹூ மாத்திரம் அல்லாஹ்வுக்குரியது. ஏன்னா நபி அவர்களை யாரும் தஸ்பீஹ் செய்கிறதில்லை, நபி அவர்களை யாரும் தஸ்பீஹ் செய்கிறதில்லை. மற்ற எல்லாமே வரசூலிஹி வதுஅஸ்ஸிரூஹு வதுவக்கிரூஹு, தஅஸீஸ் தௌகீர், உதவி செய்வதும் கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹ் ரசூலுக்கு. ஆனால் வதுஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா, காலை மாலை அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் காலை மாலை என்பதற்கு ஃபஜ்ருடைய தொழுகை, லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, இந்த தொழுகையில் உள்ள மூன்று வகையான தஸ்பீஹ்கள் எங்களுக்கு தெரியும். தொழுகையில் இருக்கக்கூடிய மூன்று வகையான தஸ்பீஹ்கள், தொழுகை ஆரம்பமாக தொழக்கூடியவர் கடமைக்காக தொழுவார், ஆரம்பமாக தொழக்கூடியவர் கடமைக்காக தொழுவார், அது முஸ்லீமுடைய ஆரம்ப கட்டம், கடமை நான் தொழணுமே. இரண்டாவது வகையான தொழுகையாளிகள் நான் மௌத்து வரை தொடர்ந்து தொழணுமே என்று தொழுவார்கள். அந்த கட்டத்திலிருந்து மூன்றாவது ஒரு கட்டம் வரும், வாழ்க்கையின் கடைசி கட்டம் அதுதான், தொழுகையில் இன்பம். அவருக்கு இன்பம் தொழுகையில் மாத்திரம்தான் இருக்கு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து அயினி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான். இந்த கட்டம் வரும் வரைக்கும் தொழவர். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அரிஹ்னாயா பிலால், பிலால் கொஞ்சம் ராகத்து தாங்க தொழுது, தொழுகையை தக்பீர் கட்டினாத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ராஹத். சஹாபாக்களை பற்றி எழுதும் பொழுது சஹாபாக்கள் ராகத் அடைகிற இடம் சுஜூது தான். எத்தராவஹூன பைன ஜிபாஹிஹிம் வ அபதானிஹிம், சஹாபாக்களுக்கு ராகத் வேணுமெண்டா தக்பீரை கட்டிடுவாங்க. அப்போ தக்பீரை கட்டினா அல்லாஹோட பேசுறது ராஹத். இந்த நிலைமைக்கு வார வரைக்கும் ஊரில் உள்ள உலமாக்கள் சபைகள் முயற்சி செய்யும், அந்த நிலைமைக்கு சமூகத்தை கொண்டு வர வரைக்கும். மிஅராஜுடைய ஹதீஸில் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அஞ்சு நேர தொழுகையை கொடுக்க இல்லை, அல்லாஹ் கொடுத்தது 50 நேர தொழுகை, அல்லாஹ் கொடுத்தது 50 நேர தொழுகண்டா. 50 நேரத்தை 24 மணித்தியாலத்தால் பிரித்து பாருங்க பாப்போம், ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை தொழுகை வரணும்? அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு சராசரியாக 2 தொழுகையாவது வரும். அப்போ 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடையில 2 தொழுகை, 10 மணிக்கும் 12 மணிக்கும் 2 தொழுகை. ஏன் அந்தளவு ராஹத், அதனுடைய முக்கியத்துவம் இருக்கு. அந்த 50 நேர தொழுகை வந்திருந்தா ஷரியத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் இருந்து கொண்டு வந்திருந்தா, இன்றைக்கி நாங்கள் சொல்லுவோமா ஸ்கூலில் டைம் போயிட்டு, வயலில் டைம் போயிட்டு, ஏனண்டா அதில் இன்பத்தை எடுக்கும். அந்த இன்பத்தை எடுக்கிற எவ்வாறு தஸ்பீஹால தான், தக்பீர் கட்டுறோம் அல்லாஹு அக்பர்ன்று, இன்பத்தை எப்படி எடுக்கிறது? அல்லாஹோட பேசுகிற இன்பம் வரும். அல்லாஹுடைய கலாம்களுடைய கருத்து விளங்கினார். நாங்கள் தஸ்பீஹுடைய பாடத்திலையும் சொன்னோம்,
அதாவது தக்பீரை கட்டிட்டாங்க அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹோட பேசுவதற்கு தக்பீர் கட்டினா வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்ர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய உமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். அதுக்கப்புறம் தஸ்பீஹாத் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்தி சொல்லுமே وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. தொழுகையுடைய முதல் தஸ்பீர் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவர். وتبارك اسمك உனது பெயர் பரக்கத் பொருந்தியது. وتعالى جدك உனது கண்ணியம் உயர்ந்தது. ولا إله غيرك உன்னை தவிர வேறு எனக்கு கடவுள் கிடையாது. இரண்டாவது தஸ்பீ தொழுகையில் ருகூல சுப்ஹான ரப்பியல் அஸீம், என்னுடைய பிரம்மாண்டமான அல்லாஹ் தூய்மையானவன். ரப்பியல் தான், ரப்பில் அல்ல, எண்ட அல்லாஹ். அப்ப தொழுகையில இன்பத்தெடுக்கிற அவ்வாறு தான் சுப்ஹான ரப்பியல் அஸீம். நபி அவங்க நீண்ட நீண்ட தொழுகையில் அல்லாஹும்ம லக ரகாத்து வ பிக ஆமந்து வ லக அஸ்லம்து கஷ அலக ஸம்ஈ வ பஸரி வ முக்ஹி வ அஸ்மி, நீண்ட நீண்ட தொழுகையில் சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ், ருகூஹ இன்பமாக்கும். மூன்றாவது சுஜூத் சுப்ஹான ரப்பியல் அஅலா, என்னுடைய ரப் பிரம்மாண்டம் உயர்ந்த ரப் தூய்மையானது. அப்ப தஸ்பீ செய்ய சொன்னது அல்லாஹ், வதுஸ்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா, தொழுகையில வெளியே தஸ்பீ செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் பைஅத்தை பத்தி பேசுறார். பைஅத் என்ன? பைஅத் இந்த ஃபத்ஹு மக்காவுலே நடந்த பைஅத். இன்னல் லதீன யுபாயிஊனக, நபியே உங்களிடம் பைஅத் செய்தவர்கள், பைஅத்னா என்ன? ஒப்பந்தம், உடன்படிக்கை. இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடமே பைஅத் செய்தார்கள். உங்கள்கிட்ட யாரெல்லாம் பைஅத் செஞ்சாங்களோ அவங்க உங்கள்கிட்ட மட்டுமல்ல, அவங்களோட பைஅத் யாரோ நடந்துச்சு, அல்லாஹோட. அல்லாஹோட அந்த பைஅத் நடந்தது. ஏன்? யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரங்களுக்கு மேல் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹுடைய இந்த யதுல்லாஹ் என்பதற்கு சில உலமாக்கள் தான் சொல்லுவாங்க அல்லாஹோட கை இருக்குது அப்படின்ட்டு. அதிகமான உலமாக்கள் சொல்லுவாங்க என்ன, உங்களுடைய கைகளுக்கு மேல் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், ஃபமன் நகஸ, யார் உடம்படிக்கையை உடைப்பாரோ, ஃப இன்னமா யன்குசு அலா நஃப்ஸி, அவர் தன்மீதே உடைவை செய்து கொண்டார், அவர் தனக்கே நஷ்டத்தை வரவழைத்து கொண்டார். ஒமன் ஔஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், யார் அல்லாஹுடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாரோ, ஃபஸயூதீஹி அஜ்ரன் அஸீமா, அல்லாஹ் அவருக்கு பிரம்மாண்டமான கூலியை எதிர்காலத்திலே வழங்குவார். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், மக்காவுடைய இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைத்து சொன்னாங்க, உமர் நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த குடும்பமும் இல்லை, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க போனதோட உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, அபான் உஸ்மான், நீங்கள் தவாஃப் செய்யுங்க, 6 வருடத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்யாமல் நான் தவாஃப் செய்ய மாட்டேன். இப்பொழுது சஹாபாக்கள் அந்த இலந்தை மரத்துக்கு கீழ் இருக்கும் பொழுது செய்தி வருதுன்னு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சிட்டாங்க.
இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க பைய செய்யவன். எதற்கு பைஆத்? ரெண்டு வகையான பைஆத். ஒன்று, இந்த இடத்தை விட்டு போறதில்லை. இரண்டாவது பைஆத், நாங்கள் மௌத்துக்கு தயார். சலமத்து புன் அக்வா ரதியல்லாஹுன்னு சொல்லுகிறாங்க, நான் பைய செஞ்சது மௌத்துக்கு தான், நான் மௌத்தாக ரெடி இந்த இடத்துல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டிட்டு இருக்கிறாங்க. ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன் மரத்துடைய கிளையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் 1400 பேர் போயிருந்தாங்க, 1399 பேர் பைஆ செய்தாங்க. ஒரே ஒருவன் மூதேவியாக மாறினார். ஒருவன் தான் எப்பயும் மூதேவியாகிறது? எப்பயும் சமூகத்தில் மூதேவியாகிற எத்தனை பேர்? ஒருவன் தான். அவ்வளோ மலக்குகள் அல்லாஹ் படைச்சி, இபிலீஸுடைய பழைய பேர் என்ன? இபிலீஸ் என்ற பேர் வரமுந்தி இபிலீஸுடைய பழைய பேர் அசாசீல். அசாசீல் என்றால் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ கண்ணியமானவர். அவ்வளோ மலக்குகள் அவ்வளோ அந்தஸ்து அடைஞ்சாங்க, ஒரே ஒருவ மூதேவியாக மாறினான் அசாசீல். எதால? பெருமையால். அல்லாஹ் சொன்னான் சுஜூ செய், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா மலக்குகளும் என்னென்னு கேட்கல, சுஜூ செஞ்சார். இவன் மட்டும் சுஜூ செய்யாமல் இருக்கிறான். அல்லாஹ் கேட்ட, மாமா நாக், ஏன் சுஜூ செய்யாமல் இருந்தாய்? இடுப்பு வழியா அறிக்குமோ, கால் வழியா அறிக்குமோ இவருக்கு? காரணம் உண்டு வேணுமே. இவன் சொன்ன காரணம் என்ன? ஹலக்தஹு மின் தீனின், சொன்னான் மண்ணால் படைத்தா என் நெருப்பால் படைச்ச, நான் செய்யலாது. அல்லாஹ் விளங்கி கொண்டான், உனக்கு பெருமை. பெருமைக்கான பரிகாரம், பெருமைன்ற பாவம் செய்கிறதுக்கு ஒரு மணித்தியாலம் தேவையில்லை. பெருமைன்ற பாவம் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தேவையா? ஒரு வினாடி போதும். இவடத்த நான் இருந்து கொண்டு உங்களை எல்லாரையும் கேவலமாக கருதினா போதும், நான் பெருமைக்காரன் தான். நான் உங்கள் எல்லாரையும் இவங்க யார், இவங்கெல்லாம் யார் என்று ஒரு கருதினா நான் பெருமைக்காரன், நான் தௌபா செய்யும். அப்போ இப்லீஸ் செஞ்ச பாவம் ஒரு வினாடியும் இல்லை, மூதேவி ஆகிட்டு அல்லாஹ் சொன்னான் போ இவ்வளத்தர். அது மாதிரி இந்த 1400 பேர் போகிறாங்க கஷ்டப்பட்டு பையாத் ரிதுவானுக்கு, 1399 பேர் சீதேவியாக மாறிட்டாங்க. ஜத்துபுடு கை சென்ற அந்த முனாஃபிக் என்ன செஞ்சார்? ஒட்டகத்துக்கு ஒளிஞ்சிருந்துட்டார். அல்லாஹ் அவனை மூதேவியாக ஆக்கினான். இந்த 1399 பேர் தான் பைஆ செஞ்சது. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உபகாரம் என்ன? அவ்வளோ பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு சொர்க்கவாதியாக ஆக்கினான். சரி, இந்த பைஆத் என்ற இந்த நிலைப்பாடு இது இருக்குதா சமூகத்தில் இஸ்லாத்தில்? இன்றைக்கு பையத்துண்டா புதுசாக பார்க்குறோம், இல்லை பையத்தினொண்டு இருக்குதா? அதனால தான் இந்த சமூகத்தில் இவ்வளோ கேவலம். இந்த பைஅத் என்ற ஒன்று இஸ்லாத்துடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் எந்த இடத்துல பைஅத் இருக்குது? இதை பார்ப்போம். மூணு வகையாக பிரித்து பார்க்கலாம் பைஅத். ஒன்று, குர்ஆனுடைய பைஅத், ஹதீஸுடைய பைஅத், சீராவுடைய பைஅத். ஏண்டா, குர்ஆன் ஹதீஸ் அமுல்படுத்தினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே? குர்ஆன்ல அல்லாஹ் 6 இடங்களில் பைஅத்தை பற்றி பேசுகிறார். எத்தனை இடங்களில்? 6 இடங்கள் அல்லாஹ் பைஆத்தை பற்றி பேசுகிறான். ஒன்று, சூரா தௌபா 111வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தபஷிரூ பிபைஇக்குமுல்லதீ பாயஅதும் பி, நீங்கள் செஞ்ச பைஆத்தை வச்சு நன்மாராயம் அடையும். அப்போ பைஆத் ஒரு நன்மாராயத்தை கொண்டு வரும். இரண்டாவது, இந்த சூரத்துல் ஃபத்ஹில், நபீடத்தில் யாரெல்லாம் பைஅத் செய்தார்களோ அல்லாஹுடத்தில் பைஅத் செஞ்சிட்டார். சரி, பைஅத் பைஅத் என்ன? இப்போ பைஅத் இப்னு கல்தூன் தாரீஹில், இமாம் இப்னு கல்தூனுடைய வரலாறு முக்கியம். இப்னு கல்தூனுடைய தாரீஹ் தமிழில் இருக்குது வரலாறு, வாங்கி வாசி. இப்னு கல்தூன் தாரீஹில் பைஅத் என்றா, உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவருடைய கையில் நீங்கள் உடம்படிக்கை செய்த, இதுதான் பையன். பையத்தின என்ன? உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவருடைய கையில் நீங்கள் பைஅத் செய்தல்.
அப்போ எல்லா முஸ்லீம்களும் பையஸ் செஞ்சு தான் ஆகும். எப்படி ஆகும்? அவரவர்களுக்குரிய அமீருக்கு பின்னால் நாங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் இருந்தால் பையத் ஓடும், யார் அமீராக்கும் என்றத நாங்கள் பின்னால் பார்ப்போம். அப்போ அல்லாஹ் வேற இடங்களில் சூரா மும்தஹினா 12வது ஆயத்தில் பெண்களை பார்த்து கூட சொல்றா நீங்களும் பைய செய், வீட்டுள்ளுக்கு முடங்கி இருக்கிறேன்னு சும்மா இருக்கல பைய செய்யும். என்று இந்த பைஅத் சம்பந்தமாக குர்ஆன்ல 7 தடவை அல்லாஹ் பேசியிருக்கிறார். இது குர்ஆன்ல. ஹதீஸ் கிரந்தங்கள்ல பைஅத்தை பத்தி பாப்பமாக இருந்தா இமாம் புகார் ரஹிமஹுல்லா அல்பைஅத்து அலா இகாமிஸ் ஸலா, தொழுகையை சரியாக நிறைவேற்றுவேன் பைய செய்யும் ஒரு ஹதீஸை கொண்டாராங்க. அல்பைஅத்து அலா ஈதாய் ஜக்கா, ஜக்காத் கொடுப்பேன் கூட பையத் வாங்கும். 3வது அல்பைஅத்து ஃபில் ஹர்ப் அல்லா யஃபிரு, யுத்தம் ஒன்று நடக்குது யுத்தத்தில் விரண்டோட மாட்டேன் பைய செய்யும். இந்த 3 வகையான பாபை இமாம் புகார் ரஹிமஹுல்லா கொண்டு வந்திருக்கிற ஹதீஸில். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அல்பைஅத்து அலா ஸம்இ வத்தா ஃபீ மஸ்தத்தா, எனக்கு முடியுமான அளவு உங்களோட சொல்ல கேட்டு நடப்பேன்ண்டு ஒவ்வொருவரும் அமீரிடம் பைய செய்யும், அமீரிடம் தலைவரிடம் பைய செய்யும். இமாம் இப்னு மாஜா தனி பைஅத்தண்டே தனி பாபொண்டே கொண்டு வராங்க. இமாம் மாலிக் அல் பைஅத்து அலல் ஜிஹாத், அல்லாஹுடைய பாதையில் போராடுவதற்கு பைய செய்தல். இமாம் நசாயி வித்தியாசமாக கொண்டு வராங்க அல் பைஅத்து அலா அல்லா நுனாசி அல் அம்ர அஹ்லா, நான் சண்டை பிடிக்க மாட்டேன் என்று பைய செய்யும், சண்டை பிடிக்க மாட்டேன் பிரச்சனைப்படுத்த மாட்டேன் என்று பைய செய்யும். இது ஹதீஸில் வரக்கூடிய பையார். சரி, இது ரெண்டையும் நடைமுறைப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே 5 வகையான பையத்தை பார்க்கலாம். முதலாவது பையத்துல் அகபா, பையத்துல் அகபத்துல் ஊலா. 2வது பையத்துல் அகபத்து ஸானியா. 3வது பையத்துல் ஹுதைபியா, பையத்துல் ரிதுவான். 4வது பையத்து ஃபத்ஹு, அதாவது ஃபத்ஹு மக்கா. 4 இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கினான். சரி, முதலாவது பார்ப்போம் பையத்துல் அகபத்துல் ஊலாண்டா என்ன, முதல் அகபாவுடைய பையத்துண்டா என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ மக்காவில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுடைய டென்ட்டுகளுக்கு போவாங்க தாவத் கொடுக்க, யாரும் உதவிக்கு இல்லை. பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போவாங்க, அப்பாஸையும் கூட்டிகிட்டு போவாங்க, பெரியப்பா சாச்சாவை கூட்டிகிட்டு போய் தாவத் ஒவ்வொரு டென்ட்டாக போய் சொல்லுவாங்க எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் தாவத், வேறொன்றும் இல்லை. என்னை கூட்டிகிட்டு போவங்களோட ஊரு எல்லாருமே மறந்துட்டாங்க. மதீனாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு டென்ட்டுக்கு போகிறாங்க. அந்த டென்ட்டில் இருந்த 12 பேர் 12 அன்சாரிகளிடம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, உங்களோட மனைவிமார்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறத போல என்ன பாதுகாப்போம், இதுதான் பையன். அந்த 12 பேரும் பைய செஞ்சாங்க, நாங்கள் பாதுகாப்போம் உங்களை. முதல் பையா இதுதான் இஸ்லாத்தில் நினைச்சு 12 பேர் தான். இந்த 12 பேர்லாம் பைய தொடங்குது. இப்போ இது முதலாவது பையாத், பையாத்துல் அகபா. 2வது பைய எப்போ நடக்குது, இது அடுத்த ஹஜ்ஜில். இப்போ பையத்துல் அகபா 12 பேர் போயிட்டாங்க. 12 பேர் மதீனாவுக்கு போனதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்க மதீனாவுக்கு. முதலாவது முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு, 2வது அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு. 2 பேரே மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே உழைப்பு செய்து மதீனாவில் அடுத்த ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க 73 ஆண்களும் 2 பெண்களும். பையத்துடைய தொகை கூடுது. 73 ஆண்களும் 2 பெண்களும் வாராங்க. அப்போ 2வது பையாத் நடக்குது எங்க, அகபத்து சானியா. அதே பையாத், வேறொன்றும் அல்ல. என்ன பையத், ஏனென்றா அந்த காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த பையத்தை என்ன, உங்களோட பிள்ளைகள் உங்களோட பெண்களை பாதுகாப்பது போன்று என்ன பாதுகாப்போம்,
சார். அப்போ பையத் 12 பேராக இருந்தது, 73 ஆண்களும் 2 பெண்களுமாக மாறும். அதற்கு பிறகு நடந்த மூன்றாவது பையத்து தான் பையத்து ரிதுவான். ஹுதைபியா உடம்படிக்கையில் நடந்த 1399 பேர் பைய செஞ்சது மூணாவது பையாத். நாலாவது பிரபலியமான பையாத்து தான் மக்காவுடைய வெற்றியின் பொழுது. மக்கா வெற்றி அடைந்தாச்சு. இந்த மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையா செய்தது. அப்ப இந்த நாலு வகையான பையாத்தும் சீராவுல மிக முக்கியமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில். அப்ப உங்களுக்கு இவ்வளவு ஹதீஸ் குர்ஆன சீராவை படித்ததுக்கு பிறகு நீங்க முடிவெடுக்கலாம் பையத் செய்யணுமா தேவையில்லையா, வேற யாரும் சொல்ல தேவையில்லையே. ரெண்டாவது எதற்கு எதற்கு பையா செய்யணும், யாரிடம் பையா செய்யணும்ங்கிறத மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. இந்த பையத் என்ற ஒன்று ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியம். பையத் என்ற ஒன்று ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியம். சரி, இப்போ நாங்கள் இந்த பையத் மூன்று வகையாக நடந்திருக்குது. ஆண்களுடைய பையத், பெண்களுடைய பையத், பிள்ளைகளுடைய பையத். 7 வயசு பிள்ளை கூட பைய செய்திருக்குதுண்டா, இது சீரால உள்ள ஒரு விடயம். அப்போ ஆண்கள் பைய செய்யணும் வேறையா, அந்த பையத் வித்தியாசம். பெண்களுடைய பையத் வித்தியாசம், பிள்ளைகளுடைய பையத் வித்தியாசம். இப்போ அதிகமான ஹதீதுகளில் ஆண்கள் பெண்களுடைய பையத் தான் கிடைக்கும். பிள்ளைகளுடைய பையத்தில் ரெண்டு சஹாபாக்களுடைய பையத் பிரபலியமானது. ஒன்று அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹுடைய பையத், இரண்டாவது அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பையத். அப்துல்லா பின் ஜுபைர், அப்துல்லா பின் ஜாஃபர் பைய செய்யும் பொழுது 7 வயது. அப்போ பையத்துடைய வயசத்தின 7 வயதில் ஒரு உஸ்தாதிடம், ஒரு ஷேக்கிடம், ஒரு இமாமிடம் பைய செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செய்ய வந்திருக்கிறாங்க. நபியவங்க பார்த்துட்டு அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தாங்க, சிரித்தாங்க. சிரிச்சுட்டு அப்படியே கையை நீட்டினாங்க. ரசூலுல்லாஹ் கையெல்லாம் பைய செய்யறது ஆண்களும் பிள்ளைகளும், பெண்கள் கையில் அல்ல. பெண்கள் சொல்லால தான் பையா. சரி, பின்னால் வரும் அது. அப்போ சின்ன பிள்ளைகளுடைய பையத்தால். சரி, இந்த பையத்துடைய நோக்கம் என்ன? பையத்துடைய நோக்கம் ஒரு சக்தி, ஒரு ஒற்றுமை. ஒரு இமாமிடம் 10,000 பேர் பைய செஞ்சிட்டாங்க. ஒரு இமாமிடம் அந்த 10,000 பேரும் ஒரு நாளும் அவர சொல்லுக்கு மாறு செய்யவே மாட்டார். 10 பேர் பைய செஞ்சிட்டாங்க. சரி, 500 பேர் பைய, ஒரு ஊர் ஒரு இமாமுக்கிட்ட பைய செய்து, ஒரு ஊர் ஒரு இமாமுக்கிட்ட இமாமா ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட பைய செய்கிறார். அவர் சொல்றத கேட்பாங்க. அதான் அந்த இடத்துல உள்ள மிக முக்கியமான அம்சம். அவங்க எந்த விடயத்தையும் சுயமா செய்ய மாட்டாங்க, அவர்கிட்ட மஷூரா செய்யாது. அப்படித்தான் இமாம்களும் அமீர்களும் வரலாற்று ரீதியாக வந்திருக்கிறார். ஏன் ஹதீஸ்ல வந்திருக்குது, மம்பாயா இமாமன், ஒரு இமாமுக்கிட்ட பைய செய்றீங்க, போய் இமாமுடைய கையில கையை வச்சு இமாம் உங்கள்ட்ட நான் பைய செய்கிறேன், உங்களுக்கு உடம்படுறேன் என்று பைய செய்தா, ஃபஅதாஹு ஸஃபகத யதிஹி வ ஸம்ரத கல்பிஹி ஃபல்யுத்அ மஸ்ததா. முஸ்லிமர்கள் கூடிய ஹதீஸ், நபியவங்க சொன்னாங்க, ஏழுமானாலும் வழிபடுங்க, நீங்க ஏழுமானாலும் வழிபடு. சரி, அந்த இமாம் இருக்கும் பொழுது இன்னொரு வாரார் இதை உடைக்கிறதுக்கு ஊர் நடக்கிறது தானே. நபி அவங்க சொன்னாங்க, அவர் உலகத்தில் வைக்காம கபருக்கு அனுப்பிடுங்க அவரை. அந்த அளவுக்கு சொன்னாங்க, ஆளை கபருக்கு அனுப்பிவிடுங்க, வைக்கப்படாது அவரெல்லாம். ஏனண்டா முஸ்லீம் சமூகத்துடைய ஒற்றுமை அவ்வளோ முக்கியம். அலி ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க, லபுத்தலின்னாசி மின் அமீரின், ஒரு அமீர் மக்களுக்கு அவசியம். அவன் நல்லவனோ பாவியோ, ஏனண்டா அதிலிருந்து தான் மூமியங்களுக்கு அமல் செய்யலாம். ஹசன் பசர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஒரு அமீர் இல்லைண்டா ஒரு ஊருக்கு, ஒரு சமூகத்துக்கு அவங்கள எந்த விடயமும் சரி வராது, எந்த விடயமும் சரி வராது. அதனால தான் இப்னு கல்தூன் தாரீஹில் திரும்ப சொல்றாங்க, ஒரு ஊருக்கு ஒரு அமீர், தகுதியான அமீரை ஊர் மக்கள் தேர்ந்தெடுப்பது வாஜிப். ஊர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது என்ன வாஜிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் அமீராக இருந்தாங்க. அமீராக இருந்து அவ்வளோ சஹாபாக்களையும் வழி நடாத்தினாங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம், ஆண்களுடைய பையத் நடந்தது,
பெண்களுடைய பையத் நடந்தது, பிள்ளைகளுடைய பையத் நடந்தது. பிள்ளைகளுடைய பையத்தை பார்த்தோம். ஏழு வயதில் அப்துல்லா பின் ஜாஃபர், அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு பையத் செய்தார். அந்த காலத்தில் பெண்கள் எத்தனை பேர் பையத் செஞ்சிருந்தார்? இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லா 462 பெண்களுடைய வரலாறை கொண்டு வராம 462 பெண்கள் பையத் செஞ்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ்விடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க பெண்களோட எவ்வாறு பையஸ், கையை நீட்டி வச்சு கையை வைங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, சொல்லால தான் பையா. சூரா மும்தஹினாவுடைய தஃப்சீர் எடுத்து பாருங்க. சூரா மும்தஹினாவில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், பெண்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எடுத்த பையத் ஆறு விடயத்தில் தான். எத்தனை விடயத்தில் பையத் பெண்களிடம் எடுத்தாங்க? ஆறு விடயத்தான் பையத் எடுத்தாங்க. முதலாவது அல்லா யுஷ்ரிக்னா பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இரண்டாவது பையத் வலா யஸ்ரிக்னா, களவெடுக்க கூடாது. மூணாவது பையத் வலா யஸ்னீனா, விபச்சாரம் செய்யக்கூடாது. நாலாவது பையத் வலா யக்துல்னா அவுலாதஹுன்னா, பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது. ஐந்தாவது பையத் வலா யாதீன பிபுஹ்தானின், இட்டுக்கெட்டக்கூடாது யாரையும். ஆறாவது பையத் நல்ல விடயங்களில் பாவம் செய்யக்கூடாது. வலா யாஸீன கஃபீ மஅரூஃப், ஆறு விடயத்தில் பையத் வாங்குவாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையில் இருந்து கொண்டு பையத் வாங்குறாங்க ஆண்களிடம். பெண்களுடைய பையத்தை சொல்லி கொடுத்தவர் உமர் ரழியல்லாஹு சஃபா மலை கீழிருந்து. அப்போ பையத் செய்யறதுக்கு வந்திருக்கிறா யாருண்டா? ஹிந்து வந்திருக்கிறான். பையத் செய்யறதுக்கு வந்திருக்கிறா யாரு? ஹிந்த். யார்? அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் பின்த் உத்பா. எப்படி? ஹிஜாப் போட்டு வந்திருக்கிறா. ஹிஜாப் போட்டு வந்திருக்கிறா, ஏனண்டா விளங்கப்படாது. ஹம்சா ரழியல்லாஹு அவர் ஈரக்குலையை சாப்பிட்ட சப்பினவே விளங்கக்கூடாதுன்னு வந்திருக்கிறா. உமர் ரழியல்லாஹு கீழிருந்து பையத் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அல்லா ஷிர்க் நபில்லாஹி ஷையா, ஷிர்க் வைக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்கிறேன். ரெண்டாவது வலா யஸ்ரிக்னா, களவெடுக்க மாட்டேன்றதோட இவன் சொன்னா என் மாப்பிள்ள அபு சுஃபியான் கஞ்சரேண்டா, என் மாப்பிள்ள அபு சுஃபியான் கஞ்சரேண்டத்தோட உமர் ரழியல்லாஹு அப்போ தான் விளங்கிக்கு வந்திருக்கிறது ஹிந்த். அபு சுஃபியான் மனைவி ஹிந்த் வந்திருக்கிறார். அபு சுஃபியானும் பக்கத்தில் இருந்தார். ஹலாலன்றார். உடனே நீ என்னை கலவழுத்ததெல்லாம் ஹலாலன்றார். ஏனண்டா ஏற்கனவே ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், ஹிந்த் என்ன செய்வா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்பா, என் கணவர் வந்து ஷஹீ கஞ்சர் செலவுக்கு தாரதில்லை, அவருக்கு தெரியாமல் அவரோட பொக்கெட்லேருந்து எடுக்க இயலுமா? நபி அவங்க சொன்னால் போதுமான அளவு எடுத்துக்கு, அதோட கூட எடுத்துடாத. இப்போ அபு சுஃபியானும் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் ஹலால் உங்களுக்குன்றார். அப்போ உமர் ரழியல்லாஹு சிரிச்சாங்க. அபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க, விலகிட்டு ஹிந்துண்டு. அடுத்த ஆயத்து வருது வலா தஸ்னீ, விபச்சாரம் செய்யக்கூடாது. ஹிந்து கேட்டா சுதந்திரமான பெண் விபச்சாரம் செய்வாளா? ஏன்னா அந்த காலத்தில் அடிமையை தான் விபச்சாரத்துக்கு விடுறது. சுதந்திரமான ஒருத்தர் விபச்சாரத்துக்கு போகிறது, அந்தளவு அது கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு பாவம் அது. அடுத்த ஆயத்து வருது என்ன? உங்களை பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க அப்படின்றதோட ஹிந்து கேட்டா, நாங்கள் சின்ன பிள்ளையில எவ்வளோ அழகாக பிள்ளையில வளர்த்தோம், நீங்கள் பெரியாளானது போல கொண்டுட்டீங்களேண்டா உமர் ரழியல்லாஹு பார்த்து. ஏனண்டா பத்ர் யுத்தத்தில் ஹந்தலான ஒரு புள்ள இருந்துச்சு ஹிந்துக்கு, இவர் காஃபிருடைய தரப்பில் வந்திருந்தார், சஹாபாக்கர் அவரை கொலை செஞ்சார். அதால் ஹிந்து சொன்னால், நாங்கள் சின்ன பிள்ளையில எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், நீங்களே பெரியாளாகி கொண்டீங்க, எங்கள்கிட்ட பைய செய்ய வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு உமர் ரழியல்லாஹு சொன்னார். சிரித்து சிரித்து கீழே விழுந்துட்டாங்க உமர் ரழியல்லாஹு. நபி அவங்களும் பார்த்துட்டு புன்முறுவல் பூத்தாங்க. இது பெண்களுக்கு நடந்த பையத். இதில் குறைஷ் 66 பெண்கள் பையத் செஞ்சாங்க. ஏனைய அரேபி பெண்கள் 59 பேர் பையத் செஞ்சாங்க. மீதமான 337 பெண்கள் அன்சாரி பெண்கள். 337 பெண்கள் அன்சாரி பெண்கள், மொத்தமாக 462 பெண்கள் பையத் செய்தார். இது பெண்களுடைய பையத். பெண்களும் பைய செய்யலாம். அப்போ பிள்ளைகளுடைய பையத்தை பார்த்தோம், பெண்களுடைய பையத்தை பார்த்தோம், சஹாபாக்களுடைய பையத்தை பார்த்தோம், அகபாவில் சானியாவில் பையத்து ரிதுவானில் ஃபத்து மக்காவில் பையத் நடந்து
சரி எதெக்கெதெக்கெல்லாம் பையஸ் செய்யலாம் இப்ப முதலாவது இஸ்லாத்துக்கு பையஸ் செய்யோ நான் இஸ்லாத்தில் நிரந்தரமாக இருப்பேன் என்ற பையஸ் இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல وَأَوْفُوا بِعَهْدِ اللَّهِ إِذَا عَاهَدتُّمْ وَلَا تَنْقُضُوا الْأَيْمَانَ بَعْدَ تَوْكِيدِهَا وَقَدْ جَعَلْتُمُ اللَّهَ عَلَيْكُمْ كَفِيلًا அல்லாஹ் சொல்றான் செஞ்ச உடன்படிக்கையில நிரந்தரமா இருங்க இஸ்லாத்துல இது இஸ்லாம் என்ற பைஅத் இரண்டாவது சாலிஹான அமல்ல பைஅத் நல்ல அமல் செய்ய போறேன் என்ற பைஅத் மூன்றாவது சொல் பேச்சு கேட்டு நடப்பேன் என்ற பய அமீருக்கு ஒரு இமாமுக்கு ஒரு ஷேக்கிடம் சம்வத்தாஆ சொல்றாங்க எங்கட வெறுப்பிலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நாங்க சொல் பேச்சு கேட்டு நடப்போம் என்று பய செய்யறது இதுல பெண்களுடைய பயத்தில் ஒரு பயத்து தான் உம்மு அதியா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க உம்மு அதியாண்டா அந்த காலத்துல மையத்து குளிப்பாடுறப்பன்னு அவங்க தான் அவங்க பையஸ் செய்யறாங்க நாங்க ஒரு பையத்தொன்று செஞ்சோம் அதாவது கணவன் மரணித்தால் எங்கட மையத்துகள்ல நாங்க என்ன சொல்றது எப்படி அழுகிறது ஒப்பாரி வச்சு அழமாட்டோம் என்றும் பையத்திரி ஒப்பாரி வச்சு அழமாட்டோம் என்ற பயாஜ் சொல்றாங்க உம்மு அதியா ரழியல்லாஹுனா நாங்க பைய செஞ்சதில் அஞ்சு பேர் தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அஞ்சு பேர் தான் உறுதியாக இருந்தோம் ஜரீர் பின் அப்தல்லா அல் பஜலி ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க நான் பைய செஞ்சேன் ரசூலுல்லாஹ் கிட்ட என்னத்துக்கு அல ஸம்இ வத்தா யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்றத நான் வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் மீறமாட்டேன் இந்த பயாத் ஏண்டா வித்தியாசமான பயத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க ஹந்தக்குடைய யுத்தத்தில் நபியோங்க ஹந்தக் தோண்டிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் குழி தோன்றாங்க நபியோங்க வந்து துவா செய்தாங்க அல்லாஹும்ம இன்னல் ஆயிஷா ஆயிஷல் ஆஹிரா ஃபக்ஃபில் அன்சார வல் முஹாஜிரா வாழ்க்கை என்றால் ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான் யா அல்லாஹ் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ் இந்த நேரம் சஹாபாக்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நஹ்னு அல்லதீன பாயௌ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா நாங்க யார் தெரியுமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில பைஅ செய்தவர்கள் நஹ்னு அல்லதீன பாயஉ முஹம்மதா வாழும் காலமெல்லாம் மார்க்கத்துக்காக போராடுவோம் பைஅ செஞ்சாங்க சலமத்து பின் அக்வா பைஅ செஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ் கையில யா ரசூலுல்லாஹ் நான் மௌத்தாக தயார் அபூதர் அல் கிஃபாரி வித்தியாசமான ரெண்டு பையாத் ஒரு பையாத் அல்லாஹ்வுடைய விடயத்தில் எவனுடைய பழிப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன் அல்லாஹ்வுடைய விடயத்தில் எவன் பழிச்சால் நான் பயப்பட மாட்டேன் அதனால தான் அபூதர் அல் கிஃபார் ரழியல்லாஹு கடைசி காலத்தில் மதீனால வாழ முடியாம போயிடுச்சு உஸ்மான் ரழியல்லாஹு இடத்துல அனுமதி கேட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க ரபதா என்ற காட்டில் தான் மௌத்தானாங்க அபூதர் அல் கிஃபாரி ரெண்டாவது பைய செஞ்சாங்க நான் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா சொன்னாங்க குதிரையில் ஒட்டகத்தில் இருக்கும்போது சாட்டை கீழே விழுந்துட்டு அதை கூட எடுத்து கேட்கக்கூடாது யாரிடம் நீ இறங்கி எடுக்கோ இதுதான் பையா வித்தியாசமான பையாத்துகள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார் அதனால தான் ஹதீஸில் வந்திருக்குது மன் மாத்த وليس في عنقه بيعة مات ميتة جاهلية யார் பைஅத் இல்லாமல் மௌத்தாகிறாரோ அவர் ஜாஹிலியத்தில் மௌத்தாகி விட்டார் பையத் யார்ட்டையும் பைய செய்யல நீங்க பையத்துக்கு இமாம் இல்லைன்னு சொல்லலாத காரணம் எனக்கு ஷேக் ஒன்று இல்லை அமீர் ஒன்று இல்லை ஹதீஸ் சஹியான ஹதீஸ் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் மன் மாத்த வலைஸ் ஃபி உனுகிஹி பைஅத்துன் மாத்த மீத்தத்தல் ஜாஹிலியா யார் பைஅத் இல்லாம மௌத்தாகிறாரோ அவர் ஜாஹிலியத்தில் மௌத்தாயிட்டார் நீங்க வரலாற்றை தாரீஹில் பார்க்கலாம் சீராவில் பார்த்தோம் தாரீஹில் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி மையத்திற்கு மையத்தை அடக்கினாங்களா அமீருக்கு பையத் நடந்துச்சா மையத்தை அப்படியே இருந்துச்சு சகீஃபா பனி சாயிதா என்று மதீனாவில் இருக்குது மதீனாவுக்கு போனா போய் பாருங்க சகீஃபா பனி சாயிதா அப்படியே இருக்குது மதீனால் இன்னும்
அந்த சகீஃபா பனி சாயிதாவுல அன்சாரிகளும் முஹாஜிரிகளும் சேர்ந்து முதல் வேளை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பையத் வாங்கினது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தான் பையத் எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்ல, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரழியல்லாஹு கையை நீட்டி நான் உங்களோட கையில பையத் செய்யறேன். ஜனாசாவை அடக்க முந்தி பையத் செஞ்சு அமீரை உருவாக்கிட்டாங்க. ஏன், அமீர் இல்லைண்டா சமூகம் கீழே போயிடும். சரி, அடுத்த வரலாறு பார். உமர் ரழியல்லாஹு அபூபக்கர் ரழியல்லாஹு மௌத்தா போறாங்க. உமர் ரழியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க, ஜவாங்க உமர். சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்க தான் அமீர். உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, ஏலா கஷ்டம். கேட்டாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி அஹுவாருன் ஃபில் இஸ்லாம். ஜாஹிலியத்தில் இவ்வளோ பெரிய கடினமான ஆளாக இருந்து இஸ்லாத்தில் கூலை ஆயிட்டியாடி. ஒரு வார்த்தை தான், எப்படி பாதிச்சு நீ கல்வை, ஒரு வார்த்தை தான் பேசினா உடனே ஏற்றுக்கொண்டாங்க. நான் அமீர் ஆகிறேன். அமீராகி கிட்டத்தட்ட 12 வருடம் அமீராக இருந்தாங்க. எல்லாரும் பைய செஞ்சாங்க கையில். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் யோசிக்கிறாங்க, நான் ஒரு அமீரை விட்டுட்டு தானே மௌத்தாகணும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் அவர் பயந்தோரார், மிக பயந்தவர் அல்லாஹுடைய விடயத்தில். அதனால் ஹசரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு யாரை குறிப்பிட்டு அமீராக்கல் சொன்னாங்க. என்னுடைய மௌத்துக்கு பிறகு 6 பேர் ஷூராவை போட்டாங்க, மஜ்லிஸ் ஷூரா. என்ன ஷூரா போட்டாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்ட உஸ்மான் பின் அஃபான், அலி இப்னு அபி தாலிப், தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ். ஏனண்டா அபு உபைதா பின் ஜர்ரா ஷஹீத் ஆயிட்டாங்க, மௌத் ஆயிட்டாங்க கோலரால. ஏண்டா 7 பேர் இருந்தாங்க. 7வது உமர் ரழியல்லாஹு அன்ஹு மச்சான், தங்கச்சியை முடிஞ்ச சயீத் பின் ஜெயித் பின் அம்ர் பின் நுஃபைல் சொன்னாங்க, நீங்க 6 பேர் தான் மஷூரா பண்ணோம். ஏன்னா உமர் ரழியல்லாஹு பயம், என்ன மச்சா வந்த ஹலீஃபா, என்ன மச்சானுக்கு வரையலா. 2வது சொன்னாங்க, என் மகன் அப்துல்லா பின் உமர் மஷூராவுக்கு வருவாரே தவிர அவர் அமீராக இயலாது. இவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பார், என்ன மச்சானும் என் மகனும் மஷூராவுக்கு வரலாம் ஆனா அமீராக முடியாது. இதுக்கு மச்சான் அஷரத்துல் முபஷ்ஷரால வரான், சயீத் பின் ஜெயித். சரி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அடக்கம் செஞ்சுட்டு 6 பேரும் கூடுறாங்க. அடுத்து அமீர் ஒண்ணுமே, யார் யாரு, உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, அல் ரழியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் அவுஃப், சாத் நபி வக்காஸ். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு மஷூராவுக்கு அமீர் ஆக்கினார். அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, எனக்கு இயலாதுன்ட்டார். தல்ஹாவும் ஜுபைர் சொன்னாங்க, எனக்கு இயலான்ட்டார், எங்களுக்கு இயலா. அப்போ யாரில் முடிஞ்சிட்டு, உஸ்மான் அலி, சாத் நபி வக்காஸ். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கூட்டிகிட்டு போய் பேசினாங்க தனி. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு உங்களோட கண்ணியம் இது, நீங்கள் பாரமடு. அலி ரழியல்லாஹு கூப்பிட்டு தனியாக பேசினாங்க, நீ என்னை விட்டு கொடுங்க உஸ்மான் ரழியல்லாஹு. சார், பையத் நடக்குது யார கையில், உஸ்மான் ரழியல்லாஹு கையில் பையத். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு 12 வருடம், உமர் ரழியல்லாஹு 10 வருடம், உஸ்மான் ரழியல்லாஹு 12 வருடம் அமீராக இருந்து செயல் செஞ்சு சமூகத்துக்கு சேவை செஞ்சார். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது அமீரை நியமிக்கலாம முனாஃபிக்குகள் சூழ்ந்து கொண்டார். இந்த நேரம் உஸ்மான் ரழியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு ஃபித்னா தாங்க முடியாமல் மதீனாவுடைய ஒரு தோட்டத்தில் ஒளிஞ்சிருந்துட்டாங்க. ஏண்டா இதெல்லாம் பாரமடிக்கல, இனி சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, அலி நீங்க தான் தகுதி, நீங்க பாரமடிங்க, பைய தடுங்க நீ. உடனே அல் ரழியல்லாஹு பைய செய்யப்பட்டார். அல் ரழியல்லாஹு அன்ஹு வெளியே வந்துதான் இந்த பிரச்சனைக்கு முடிவெடுத்தார். அல் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இருந்தாங்க. அலி ரழியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு ஹசன் ரழியல்லாஹுடைய கையில் பையத் நடக்கு. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு பையத்தை செஞ்சு 6 மாதம் போகுது.
சிந்திக்கிறாங்க. அந்த நேரம் முஆவியா ரழியல்லாஹுடைய பிரச்சனை வந்துருச்சு. என்ன செய்யறது? பையத்து முக்கியமா, முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துறது முக்கியமா? ஆறு மாதத்தில் முஆவியா ரழியல்லாஹு அன் அவர்களை அழைத்து ஹசன் ரழியல்லாஹு அன் அப்படியே கையில் பைய செஞ்சு ஆட்சியை கொடுத்தாங்க. நீங்கள் வச்சு கொள்ளுங்க, எனக்கு தேவை. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, இன்னபினி ஹாதா சையீதுன், ஏண்ட இந்த பேரன்றிக்கான இவன் தலைவன் இவன் தான். இவரை வச்சு அல்லாஹ் முஸ்லீங்களுடைய ரெண்டு கூட்டத்தை ஒற்றுமைப்படுத்துவார். இவங்க தான் ஒற்றுமைப்படுத்தினாங்க. முஆவியா ரழியல்லாஹு அன் தன்னுடைய மௌத்துடைய நேரம் யசீதுக்கு மகனுக்கு பையத் வாங்கினாங்க. அதற்கு பிறகு மர்வானுக்கு பையத் போச்சு. மர்வானுக்கு பிறகு அப்துல் மலிக்கு பையத் வந்துச்சு. அப்துல் மலிக்கிடம் பைய செய்யும்போது சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்துல் மலிக் ஒரு பாவி, அப்துல் மலிக் பின் மர்வான். இந்த நேரம் சஹாபாக்கள் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹுட்ட கேட்டாங்க, என்ன செய்ய போறீங்க, பைய செய்ய போறீங்களா? சொன்னாங்க, பாவியாக இருந்தாலும் நான் பைய செய்வேன் என்றாங்க. ஏன் தலைவன் அவன் சூழலுக்கு பாவியாயிட்டான், சமூகத்துக்கு தலைவர் தேவை. பாவியாக இருந்தாலும் பைய செய்வேன். அதற்கு பிறகு வந்த மிக முக்கியமான வரலாற்றில் ஒன்றுதான், உமர் பின் அப்துல் அசீஸுக்கு எவ்வாறு போச்சு பையாத். உமர் பின் அப்துல் அசீஸுக்கு முன்னால வாழ்ந்தவர் ஹிஷாம். ஹிஷாமுடைய காலத்தில் ரஜா இப்னு ஹைவா என்ற ஒரு மந்திரி இருந்தார் இவருக்கு. இவர் சொன்னார், நீ மௌத்தா போறாய், நல்லவன் கையில சமூகத்தை கொடுத்துட்டு போ. அவங்ககிட்ட யார் இருக்கு நல்லவர்? உமர் பின் அப்துல் அசீஸ். மௌத்தாக முந்தியே கடிதம் எழுதினாரு. கடிதத்தை எழுதி பையத்தை வாங்க. ரஜா இப்னு ஹைவா என்ன செஞ்சார், பள்ளிவாசலுக்கு போய் முழு முஸ்லீம்களை சேர்த்து இந்த கடிதத்தில் உள்ள ஒன்றுக்கு பைய செய்யண்டார். எல்லாரும் பைய செஞ்சாங்க. இப்போ ஜனாசாவை அடக்கினத்துக்கு போறோம். ஹலீஃபாவுடைய தம்பிமாரெல்லாம் விடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அடுத்தது அவங்க தானே. உமர் பின் அப்துல் அசீஸுக்கு தெரியா, பள்ளியில் பின்னால் இருக்கார் உமர் பின் அப்துல் அசீஸ் பைய செய்யறது. எல்லாரும் போகணும். ரஜா இப்னு ஹைவா கடிதத்தை வாசிக்கிறார். ஹலீஃபாவுடைய கடிதம், எனக்கு பிறகு ஹலீஃபாவாக உமர் பின் அப்துல் அசீஸ் இருப்பார். சொல்கிறாங்க, சபையில் ரெண்டு வகையான இன்னால் இல்லாய் வைநாயிலே ராஜூன்னு சத்தம் கேட்டுச்சான். ஒன்று ஹலீஃபாவுடைய தம்பிமார் கிடைக்கலையேண்டு இன்னால் இல்லாய் வைநாயிலே ராஜூன் என்றும், உமர் பின் அப்துல் அசீஸ் தூரத்திலிருந்து எனக்கு ஏன் கிடைச்சிச்சின்னு இன்னால் இல்லாய் வைநாயிலே ராஜூன் தூக்கிட்டு வந்து பைய செஞ்சாங்க. சமூகத்தை நேராக மாற்றினாங்க. இவ்வாறு கடைசி வரைக்கும் பையத்தை பார்க்கலாம். ஆனால் எப்போ பையத் உடுபட்டதோ ஒற்றுமை இல்லாமல் போன. இப்போ இந்த பையத்தை எப்படி உருவாக்குறது? ஹதீஸில் வந்திருக்குது, மூணு பேர் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, மூணு பேர் ஒரு இடத்துல இருக்கிற வலா யஹில்லு லி தலாதத்தி நஃபரின் யகூனு பி அர்தி ஃபலாத்தின், மூணு பேர் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இல்லா அம்மரு அலைஹிம் அஹதஹும், சொன்னாங்க ஒருவர் அமீர் ஆக்குறீங்க எப்படியாவது. நீங்க பத்து பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் அமீர் ஆக்குறீங்க. ஐம்பது பேர் இருக்கீங்க, 50,000 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் அமீர் ஆக்குறீங்க. இது இஸ்லாத்துடைய கோட்பாடு. கடைசி காலம் வரைக்கும் இஸ்லாத்துடைய கோட்பாடு அதுதான். இந்த பையாத்துடைய மூன்று விடயங்கள் இருக்குது. ஒன்று, எதில் பைய செய்கிறோம், பைய செய்ய பர்றவர் எவ்வாறு இருக்கணும், பைய செய்கிறவர் எவ்வாறு இருக்கணும். இந்த பையத்தால் ஒற்றுமை உருவாகும். இந்த பையத்தால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, இஸ்மவு அதியு, வழிபடுங்கள், வைனிஸ்தாமல் அலைக்கும் ஆபதுன் ஹபஷி, சொன்னாங்க ஒரு ஹபஷி அடிமை அமீரானாலும் வழிபடும். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? குர்ஆன் அல்லாஹுடைய படைப்பா, அல்லாஹுடைய கலாமா? எப்படி பிரச்சனை? எங்களுக்கு விளங்காது இந்த பிரச்சனை. எங்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்றாலும் விளங்காது. ஏனென்றால் இந்த பிரச்சனை விளங்குறதுக்கு வேறையாக கொஞ்சம் படிக்கும், அதை படிக்கிறது நேரம் போய்த்துருமே. குர்ஆன் அல்லாட படைப்பா, அல்லாட கலாமா? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, குர்ஆன் அல்லாட கலாம். அரசன் சொன்னான், குர்ஆன் அல்லாட மஹ்லூக். அவனும் கொஞ்சம் மௌலை மாற சேர்த்து எடுத்துட்டான். அஹ்மத் பின் ஹம்பல் ஜெயிலில் போட்டு சவுக்கால் அடித்தான். அஹ்மத் பின் ஹம்பலுக்கு ரத்தம் சிறுநீராக போச்சு.
அஹ்மத் பின் ஹம்பல் அவ்வளோ காலம் நோன்பா இருந்துட்டாங்க ஜெயிலில். தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் குடிக்கிறது, சொன்னாங்க குடிக்க மாட்டேன் சொன்னாங்க. ஹராமான தண்ணியை தந்தான்னு என்ன துவா கபூலாக. அஹ்மத் பின் ஹம்பலை சுற்றி இருந்த அவ்வளோ மாணவர்களும் பிரிஞ்சிட்டாங்க, அடி தாங்க இல்லாம. கடைசி அடி உழுது உடம்புல அஹ்மத் பின் ஹம்பலுடைய. அரசனோட இருந்த அஹ்மத் என்ற இன்னொரு ஆலிம் வந்து அஹ்மத் பின் ஹம்பலுடைய காதில் வந்து சொன்னார், அஹ்மத் ஒரு வார்த்தை தானே, அல்லாட கலாம்னு சொல்லாமல் அல்லாட மஹ்லூக் என்று சொல்லுங்களே. அரசரோட பேசி உங்களை தப்ப வச்சிடுறேன். அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், நீயும் சொல்லிடு, குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று அல்லாஹோட பேசி ஒன்றை தப்ப வைக்கிறேன்னா எப்படி வார்த்தை? அஹ்மத் வந்து சொன்னான், அரசன் வந்து அஹ்மத் வந்து என்ன சொன்னான், அஹ்மத் ஒரு வார்த்தை தானே, குர்ஆன் அல்லாஹ் மஹ்லூக் என்று சொல்லுற, இவ்வளோ அடி வாங்க தேவையில்லையே, நான் அரசரோட பேசுகிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னாங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லு, குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று நான் அல்லாஹோட பேசி ஒன்றை தப்ப வைக்கிறேன். கடைசியாக அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பக்தாதில் மௌத்தானாங்க. வரலாறு சொல்லுது என்ன தெரியுமா, அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட தொகையை போல என்று யாருடைய ஜனாசாவிலும் கலந்து கொள்ள கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க. அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஜனாசாவை பார்த்து இஸ்லாத்தை தழுவினவங்க எவ்வளோ பேர். இந்த அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அவங்க சொல்லுவாங்களாம், அஹ்மத் பின் ஹம்பல் இந்த பிரச்சனையின் பொழுது, அதாவது லவ் கானனா தாவத்துன் முஸ்தஜாபா, எங்களுக்கு இந்த கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு துவா ஒன்று என்கிட்ட இருந்தா, நான் துவா கேட்டுவர் என்ன தெரியுமா, முஸ்லீம்களுக்கு சரியான அமீர் வரணும். பயசு ஏனென்றா, அவர் சரியாக இருந்தால் தான் முஸ்லீம்கள் சரியாயிருவா, அவர் சரியாக இருந்தால் தானே என்ன அமீர் சரியாக இருக்கணுமே. சொல்கிற மாதிரி நேற்று சொன்னாங்களே, ஆட்டுக்கூட்டத்துக்கு சிங்கம் தலைவராக இருக்குது, ஆட்டுக்கூட்டத்துக்கு சிங்கம் தலைவராக இருக்குது, சிங்க கூட்டத்துக்கு ஆட்டுக்குட்டி தலைவராக இருக்குது, ரெண்டு கூட்டமும் சண்டை பிடிக்குது, எது வெல்லும், எது வெல்லும், சிங்க கூட்டத்துக்கு தலைவர் ஆட்டுக்குட்டி, ஆட்டு மந்தைகளின் தலைவர் சிங்கக்குட்டி, எந்த கூட்டம் வெல்லும் சொல்லுங்கோ, எந்த கூட்டம் வெல்லும், ஆட்டுக்குட்டிகளுக்கு தலைவராக இருக்கும் சிங்கக்குட்டி தான் வெல்லும். ஏன், எந்த கூட்டத்தின் தலைவர் சரியோ அந்த சமூகம் வெற்றி அடையும். முஸ்லீம் சமூகம் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் ஆட்டு மந்தைகளாக இருந்தாலும் தலைவர்கள் சிங்கக்குட்டிகளாக இருந்தால் சமூகம் வென்றும். முஸ்லீம் சமூகமே சிங்கக்குட்டிகளாக இருந்து தலைமத்துவம் ஆட்டுக்குட்டியாக இருந்தால் இந்த சமூகம் கீழே போயிடும். அதனால தான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா துவா செய்வாங்களாம், எனக்கு ஒரு துவா ஒன்று இருந்தால் நான் துவா கேட்பேன், யா அல்லாஹ் சரியான முஸ்லீம் தலைவரை உருவாக்கித்தா. அதனால் பைஅத்தை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். இந்த பைஅத்துடைய பெருமதி என்ன, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு முடிவெடுக்கலாம், நான் யார்கிட்ட பையஸ் செய்யணும், யார்கிட்ட பையஸ் செஞ்ச இந்த வாழ்க்கையை நேராக்கி கொள்ளணும் என்ற விடயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய விடயம் என்ன, இன்னல்லதீன யுபாயிஊனக, நபியே உங்களிடம் பையஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடம் பையஸ் செய்தார்கள், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸி, யார் உடம்படிக்கையை உடைப்பாரோ அவர் தனக்கே நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டார், ومن اوفى بما عاهد عليه الله, யார் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாரோ அவருக்கு அல்லாஹ், فسيؤتيه اجرا عظيما, அவருக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலியை வழங்கிறான். ஆகவே இஸ்லாத்தில் உள்ள விடயங்கள் எவ்வளவோ விடயங்கள் இருக்குது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக மௌத்தாகுவதற்கு முன்னால் வாழ்க்கையில் எடுத்து நடந்து மௌத்தாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதின் ஆயத்தில் ஓதி பாருங்கள்,
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.